வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி அருகே நிலை கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தமிழகத்தில் மழை தொடரும், படிப்படியாக மழை பொழிவு குறையக்கூடும். கடலூரில் என்எல்சி பகுதியில் 6 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்தது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. புதுச்சேரி பகுதியில் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னையிலும் நேற்றிலிருந்து பலத்த மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சாலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுரங்கப்பாதைகளில் நீர் சூழ்ந்தது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும். பிரச்சனைகளை கடப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. மேகி நூடுல்ஸ் விற்பனை மீண்டும் தொடங்கியது. அது பாதுகாப்பானது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதை தயாரிக்கும் நிறுவனம் கூறுகிறது. பாஜக மூத்த தலைவர்களை பிரதமர் மோடி இன்று சந்திக்கிறார். பீகார் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிகிறது. பீகார் தோல்வியால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படாது என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்கள் தொடரும் என்றார் அவர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் நீக்கப்படுகிறார். அதற்கான பரிந்துரையை இந்திய கிரிக்கெட் வாரியம் வழங்கியது. சஷாங்க் மனோகர் தலைவராக பொறுப்பேற்பார். தேசிய கிரிக்கெட் தேர்வு குழுவிலிருந்து ரோஜர் பின்னி நீக்கப்பட்டிருக்கிறார். ஐபிஎல் நிர்வாக குழுவிலிருந்து ரவி சாஸ்திரி நீக்கப்பட்டிருக்கிறார். இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 143.84 புள்ளிகளும் நிப்டி 39.10 புள்ளிகளும் சரிந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். பீகாரில் பிஜேபி தோற்றது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அணி வென்றது. பிஜேபி தோற்றதற்கான காரணம் என்ன? இதற்கான ஆய்வுகள் செய்யப்படுமா? வரும் காலங்களில் பிஜேபி எந்த விதமான உத்திகளை கையாளும்? தேசிய அளவில் கொள்கைகள் மாறுமா? இல்லாவிட்டால் எந்த விதத்தில் சர்ச்சைகளை அடக்குவதற்கான நடைமுறைகளை பிஜேபி மேற்கொள்ளும்? பல்வேறு மாநில தேர்தல்கள் நடைபெறவிருக்கின்றன. அதற்கு பிஜேபி உத்திகளை வகுத்து விட்டதா? மாற்ற வேண்டிய கடமையில் பிஜேபி இருக்கிறதா? பீகாரில் பிஜேபி தோற்றத்திற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? இதை பற்றிலாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ராமநாதன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ஜி கே தாஸ் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு சம்பத் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ராமநாதன். வணக்கம் திரு ஜி கே தாஸ். வணக்கம் திரு சம்பத். திரு ராமநாதன், பீகாரில் தோற்றுவிட்டீர்கள். தோல்வி குறித்து ஆய்வு செய்ய போகிறீர்கள். யாரை பொறுப்பாக்க போகிறீர்கள்? எல்லாருமே பொறுப்பு தான். அதுக்கு முன்னால வெற்றி பெற்ற காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சியினர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பீகாரில் தேர்தல் தோல்வி என்று சொன்னால் ஒருவரை மட்டும் பொறுப்பாளி ஆக்கிவிட்டு ஒருவரை இவர்தான் பொறுப்பு இவர்தான் இல்லை என்று சொல்வது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்குமே வழக்கம் கிடையாது. மற்ற கட்சிகள் எல்லாம் உடனே கூட்டணி கட்சிகள் தான் பொறுப்பு என்று சொல்லுவார்கள், இன்னார் தான் பொறுப்பு என்று சொல்லுவார்கள். அப்படி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இன்னும் தனிப்பட்ட நபரை நம்பி இயங்கக்கூடிய கட்சி இல்லை. சில கட்சிகளைப் போல எங்கள் கட்சி அந்த மாதிரி கிடையாது. உங்கள் கட்சிக்கு பிஜேபி தோன்றதற்கு பிஜேபி தான் காரணம். பிஜேபியினுடைய தோழர்களும் காரணம் தான். அதில் ஒன்றும் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொள்கைகளை சரியான முறையிலே நான் உட்பட சரியான முறையிலே மக்களுக்கு எடுத்து சொல்லாதது ஒரு காரணம் என்று சொல்லலாம். திராமலா, நீங்கள் சரியான முறையில் தான் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். இல்லை, அப்படி இன்னும் கூட சரியான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாடு விடுதலை அடைந்ததற்கு பின்னாலே 1947 1967 வரை காங்கிரஸ் தான் எல்லா தேர்தலையும் வெற்றி பெறும். பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பஞ்சாயத்து தேர்தல் வரை எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறும். 1967 தேர்தலில் தான் சில மாநிலங்களிலே காங்கிரஸ் தோல்வியடைந்து மாநில கட்சிகளும் மற்ற கட்சிகளும் வெற்றி பெற தொடங்கின. 1967 அதற்கு பின்னாலே 1977 காங்கிரஸ் கட்சி மிசாக்காலம் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே ஜெகப்பிரகாஷ் நாராயணன் என்ற மிகப்பெரிய தலைவனின் பின்னால் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பாரதிய ஜனசங்கம், எங்களுடைய பாரதிய ஜனசங்கம் உட்பட சோசியலிஸ்டுகள் மற்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஜனதா சங்கமமாக ஜனதா கட்சி என்று உருவாகி காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்தது அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலே. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரசினுடைய 1967 நிலைமைக்கு முன்னால் எப்படி காங்கிரஸ் கட்சி இருந்ததோ அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால்
அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட ஏற்கனவே பீகாரிலே காங்கிரஸ் பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல் அந்த மாநிலத்தை ஆண்டவர். அதே போல நிதிஷ்குமார் அவர்களும் 10 ஆண்டுகள் அந்த மாநிலத்தை ஆண்டவர். நாங்கள் ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கலாமே தவிர ஆனால் முதலமைச்சராக இருந்து நாங்கள் ஆட்சி செய்யவில்லை. இப்படி பல ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்தால்தான் எப்படி 1967க்கு முன்னால் 77க்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிப்பதற்காக பல கட்சிகள் ஒன்றிணைந்து தோற்கடிக்க முடிய வேண்டியிருந்ததோ அதே போல பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு முதன்மை இடத்தை இந்தியாவில் பிடித்திருக்கிறது. அதாவது 67 77க்கு பிறகு காங்கிரஸ் தோற்க துவங்கியது. தோற்க தொடங்கியது. இப்ப அப்படிதான் நீங்களும் தோற்க தொடங்கியிருக்கீங்களா? இல்ல, தோற்க தொடங்கி இல்ல, வெற்றி அடைந்திருக்கிறார். தோற்க தொடங்கி இல்ல, தோற்க தொடங்கி இருக்கிறதுனா எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அவர்களை வெற்றி கொள்ள வேண்டி இருந்தது. எல்லா கட்சிகளும் விபி சிங் அவர்கள் நீங்களே சொல்றீங்க 67 77க்கு பிறகு காங்கிரஸ் தோக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, அந்த முதன்மை இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்றோம். முதன்மை இடத்துக்கு வந்த பிறகு தோல்வி வரும். இல்ல இல்ல, முதன்மை இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அதற்கு இன்னைக்கு நீங்கள் தான் சொன்னீர்கள் திரு ராமநாதன், காங்கிரஸ் முதன்மை இடத்திலிருந்து வந்தது, அதுக்கு பிறகு தோற்க துவங்கியது. முதன்மை இடத்திலே இருந்தது. முதன்மை இடத்திலே இருந்தது. பிஜேபி முதன்மை இடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பிஜேபி முதன்மை இடத்துல இப்ப அப்ப எதிர்காலத்தில் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல, எதிர்காலத்துல எதிர்கா இந்த கூட்டணியே முரண்பட்ட கூட்டணி. இன்னைக்கு வந்து பீகார் தேர்தல் முடிவு இப்படி ஒரு குழப்பத்தை சிந்தனையில உருவாக்கிடுச்சு. என்ன சிந்தனை? ஒரு குழப்பமும் ஒரே குழப்பம் இல்ல, ஒரு குழப்பமும் ஒரு தேர்வே பொறுப்பு தோல்விக்கு இல்ல, தோல்விக்கு எல்லாருமே தான் பொறுப்பு. பாரதிய ஜனதா கட்சியிலே எல்லாருமே தான் பொறுப்பு. அந்த பிரச்சாரத்தை செய்தவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், இந்த கட்சியில் உள்ள சரி யார் பொறுப்பு வேண்டாம், எது பொறுப்பு, எது காரணம்? எது காரணம் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் நாங்கள் சரிவர எடுத்து செல்லாததுதான் காரணம். மற்றவர்கள் பொய்ச்ச பிரச்சாரம் செய்ததை என்ன பிரச்சாரம் செய்தார்கள்? நாங்கள் ஏதோ மதவாதிகள் என்பதை போலவும், நாங்கள் ஏதோ இந்த பீகாருக்கு அந்நியர் என்பதை போலவும் சில பேர் சொன்னார்கள். பீகாரியா பகாரியா என்று எல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் அந்த பிரச்சாரத்திற்கு மாட்டிறைச்சி இடஒதுக்கீடு மதச்சார்பின்மை இதெல்லாம் உங்களுக்கு தாக்கத்தை தருந்தது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் அதாவது பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொய் பிரச்சாரமாக காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் வைத்ததை நாங்கள் சரியான முறையிலே முறியடித்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்ளுவதற்கு தவறிவிட்டோம் என்பது காரணம்தான். சரி திரு தாஸ், உங்கள் அணி, நீங்கள் இடம் வகித்த காங்கிரஸ் இடம் வகித்த நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றதற்கு யார் காரணம்? வெற்றி பெற்றதற்கு மோடி அவர்கள் தான் காரணம்னு நாங்கள் சொல்லுவோம். மோடி அவர்களுடைய தகாத தவறான பிரச்சாரங்கள். அடுத்தது வந்து அமித்ஷா, இன்னொன்று வந்து அடுத்தது அருண்ஜேட்லி. அந்த மும்மூர்த்திகள் பீகாரில் போய் பீகார் மக்களை இழிவுபடுத்தினார். அவங்க டிஎன்ஏ சரியில்லைன்றார் மோடி. அவங்க டிஎன்ஏ பீகாரிகளுக்கு டிஎன்ஏ சரியில்லை இது அப்படின்றார். ஸோ அதாவது அது வந்து மக்களுக்கு உணர்வுகளை தூண்டியது, அவர்களை புண்படுத்தியது அவங்க மனசை. இன்னொன்று பார்க்கும்போது அங்கே உள்ள மோடி தான் தன்னை முதன்மைப்படுத்தி அங்கே வந்து பீகாரில் தேர்தல் நிதிஷ்குமார் அணிக்கும் நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கும் உள்ள போர், இது போராட்டம், இது வந்து இதுங்கிறது மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னிலைப்படுத்தி லோக்கல் லீடர்ஸை யாருமே பிஜேபி லீடர்ஸை யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணல, ஃபோட்டோ கூட போடக்கூடான்ட்டார். அவங்களுக்கு கட் அவுட்டு அந்த பேனர்கள் எல்லாம் லோக்கல் லீடர்ஸுக்கு அந்த மாநில தலைவருக்கு ஃபோட்டோ கூட சரியாக போடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். அமித்ஷாவும் இவர் மோடியும் தன்னை தங்களே முன்னிறுத்தி அவங்க அரங்கேற்றின நாடு. கட்சி தலைவர் பிரதமர் முன்னிறுத்திக் கொள்வது என்ன தவறு இருக்கிறது? இல்லை, முன்னிறுத்தி லோக்கல் தலைவரையும் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா தான் லோக்கல், இல்லைன்னா பீகாரி பகாரின்னு தான் வரும். நீங்கள் பிஜேபி செய்ய வேண்டிய ஆய்வை நீங்கள் செய்கிறீர்கள்.
இல்லை அவங்க இப்போ பிஜேபி நண்பர் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று சொல்லுங்கள். இல்லை நண்பர் ராமநாதன் அவர்கள் இப்போ மோடி தான் வந்து தோல்விக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு, எப்படி சப்பக்கட்டு கட்டலாம் நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஏற்கனவே நம்ம ராமநாதன் அவர்களும் கொஞ்சம் குழம்பிட்டு இருக்காரு, என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கீங்க. வெற்றிக்கு காரணம் இது மக்களுடைய மனநிலை. மக்களுடைய மனநிலையை புண்படுத்தியது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும். அவங்களுக்கு வந்து அஸ்திரத்தை தொடுத்தார்கள், மக்கள் மீது போராட்டத்தை கொடுத்தார். என்ன போராட்டம்? மோடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க அப்படின்னு தலித்துகள் எல்லாம் நீங்கள் வந்து மனிதர்கள் இல்லை நீங்கள் மிருகங்கள் எல்லாம் ஒரு பிரதமரோ அந்த கட்சிக்காரங்க எல்லாமே சொல்லி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அங்கே மக்களுடைய மனதை புண்படுத்தியதினால் மக்களின் கோபம் இவங்களை துரத்தி இருக்கிறது தான் உண்மை. இப்போ ஆகையினாலே இவங்க வந்து தோல்வியை தழுவினார்கள். இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஆளும் கட்சி இருந்தார், அவர் லாலுவுடனும் உங்களுடன் கூட்டணி அமைந்து தேர்தலை சந்தித்தார். அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி மீது இருந்த கோபமாக உங்களுக்கு சாதகமாக மாறியது? கட்டாயம் பிஜேபி வந்து இந்த நாட்டில் வந்து மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டிருந்த யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நாம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன்னாரு. வளர்ச்சி கொண்டு வருவோம், அப்புறம் 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போடுறேன்னாரு, கருப்பு பணத்தை கொண்டு வருவேன்னாரு. இப்போ கருப்பு பணத்துக்கு இப்போ சப்பக்கட்டு என்னன்றாங்கன்னா இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கிறத விட இந்தியாவில் தான் கருப்பு பணம் அதிகமாக இருக்குன்னு அருண்ஜேட்லி சொல்கிறார். ஸோ இது மாதிரிப்பட்ட போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு தந்து மக்களை ஏமாற்றி குறிப்பாக இளைஞர்களை இந்திய நாட்டின் இளைஞர்களை அவங்க ஜாதி மதம் மொழி எதுவும் பார்க்காம ஓட்டளித்தாங்க. மோடிக்கு ஒரு மாற்றம் வேண்டும், நாம் எல்லாம் பெரிய ஆளாகிடலாங்கிறது மாதிரி நினச்சாங்க. இன்னைக்கு இந்த கம்பெனிகள் எல்லாம் திவாலா ஆகிட்டு இருக்கு, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்க முடியாமல் பல்வேறு கம்பெனிகள் தத்தளித்து கொண்டிருக்கே தமிழ்நாட்டிலேயே. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் யார்கிட்டையுமே இல்லை, அந்த அளவுக்கு அவல நிலைக்கு கம்பெனிகள் தள்ளப்படுகின்றது, மக்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகையினால இந்த வேகம் இந்த வெறி இந்த இதை எப்படி தான் வழிவாங்கணும் அப்படின்னு பார்த்தாங்க பீகார் மக்கள். பீகார் மக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எல்லாம் அதிகமாக செலெக்ஷன் ஆகிறது பீகார் மக்கள் தான். இந்த செலெக்ஷனில் வரும்போது த்ரூஅவுட் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆகையினால் அவங்க புத்திசாலிகள், தருணம் பார்த்தார்கள், அடித்தார்கள் ஆப்பு. இனி இந்த ஆப்பு வந்து இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும். இது வந்து ஆரம்பம், மோடியின் அழிவிற்கு ஆரம்பம். சரி திரு சம்பத், பீகார் மக்கள் திரு நிதிஷ்குமார் ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்தார்களா, பிஜேபி வரக்கூடாது என்று நினைத்தார்களா? இந்த பீகார் தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மக்களவை தேர்தல் நடந்தபடி தான் மாறி இருக்கு. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் எதற்கு? அவ்வளவு முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சி சங்பரிவார் கூட்டம் கச்சை கட்டிக்கொண்டு அந்த களத்தை ஆக்கிரமித்திருந்தார்கள். அமித்ஷா நிரந்தரமாக அங்கே குடியேறிவிட்டார். 31 பொதுக்கூட்டங்களிலே மோடி பேசியிருக்கிறார். ஒரு சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இந்திய நாடாளுமன்றத்தில் இதுவரையிலும் பிரதமராக இருந்த யாரும் ஒரு மாநில தேர்தலில் இத்தகைய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதில்லை. மிக பிஜேபியுடைய ஒரு நட்சத்திர தலைவர் பிரதமர் மோடி, அவர் அங்கு சென்று பிரச்சாரம் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை ஹைலைட் பண்ணுவதன் மூலமாக மாபெரும் வெற்றியை, அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. எனவேதான் மோடியை அவர்கள் பிரதானப்படுத்துவது என்று பீகாரிலேயும் அவரை முன்னிறுத்தினார்கள். மக்களவை தேர்தல் அது. மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடியை முன்னிறுத்தி கட்சியோ பிரதமர் மோடியோ தன்னை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் எதிர்வினை காட்டினார்கள். இது மாநில தேர்தல், அதில் மத்திய அரசுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையேயான போட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பீகார் தேர்தலை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பல காரணங்களால் அது ஒரு முக்கிய தேர்தல். ஏனால் அவர்களுக்கு மக்களவையில் போதிய இடம் இருக்கிறது, ஆனால் மாநிலங்களவையில் போதிய இடம் இல்லை. பல்வேறு அவர்களுடைய மக்கள் விரோத திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு அங்கே மாநிலங்களவையில் அவர்களுக்கு ஆதரவு இல்லாத காரணத்தினால் பீகார் தேர்தலை ஸ்வீப் பண்ணுவதன் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படும். அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச தேர்தல் இருக்கு, அதே மாதிரி மேற்குவங்க தேர்தல் இருக்கு, அதுலேயும் சில அஸ்தினங்களை அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள். அதுவும் அவர்களுக்கு சாதகமாக முடியப் போவதில்லை என்பதனுடைய தொடக்கம்தான் பீகார் தேர்தல் முடிவு. ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடர்கள் என்பதை மாற்றுகிறதே கிடையாது. நிதிஷும் லாலுவும் காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது அதற்கு எதிராக களம் கண்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் எந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று கருதினாரோ அந்த காங்கிரஸோடு ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய கொள்கைக்கு விரோதமாக அவருடைய சீடர்கள் இன்றைக்கு அணி சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு
விஷயத்தை கொண்டு வராரு. அது உண்மைதானே? இல்ல என்ன, இந்த தேர்தலில் எப்படியாகிலும் தான் வெற்றி பெற வேண்டும், லல்லுவையும் நிதிசியும் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் பயன்படுத்திய அஸ்திரம் அனைத்துமே தோல்வி கண்டிருக்கிறது. சரியா தவறா? எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய அரசியல் நிலைமைகளில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதிலேயும் பீகாரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நாடாளுகிற பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டிருக்கிற சகிப்புத்தன்மையற்ற அரசியல் போக்குக்கு கடிவாளம் இட வேண்டிய மிக முக்கிய ஒரு தேர்தல் அது. அதுல வந்து தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு, சகிப்புத்தன்மையை பாதுகாப்பதற்கு ஒரு அணி அங்க மகா கூட்டணியாக உருவாகியது. பாரதிய ஜனதாவை இதில் வீழ்த்தவர்கள் என்று சொன்னால் நாடு முழுவதும் ரத்த கலரி காட்டாட்சி தர்பார் என்று இவர் நல்லூருடைய ஆட்சியை குறிப்பிடுகிறார். இவர்கள் காட்டாட்சி தர்பார் நடத்துவதற்கான எல்லா உத்திகளிலும் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் விமர்சனம் அது? என்னுடைய விமர்சனம் அல்ல. எனவேதாங்க நாடு இருந்த பெரும் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் கலைஞர்கள் தங்களுக்கு வழங்கிய விருதுகளை எல்லாம் திருப்பி தந்த வரலாறு இந்திய சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு நாம் கண்டோமா? மக்கள், ஒரு மாநில மக்கள் தங்களுடைய நல்வாழ்வுக்காக ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கிறார்கள், உண்மையா இல்லையா? அது உண்மை. அதே நேரத்தில் பீகார் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதில் பீகார் மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறார். பீகார் மக்கள் உங்களை போல சிந்தித்தார்கள், இடதுசாரி போல சிந்தித்தார்கள். கட்சிகள் நாங்க வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் காங்கிரஸ் பிஜேபி வரக்கூடாது என்று காங்கிரஸை ஆதரவு தருவீர்கள், காங்கிரஸுக்கு ஆதரவு தருவீர்கள், அப்படியா பீகார் மக்கள் இருந்தார்கள்? அப்படி ஒண்ணு, நாங்க காங்கிரசுக்கு வெளியில இருந்து தான் யூபிஐ ஒன்னு ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ நான் இந்த தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் லல்லு நிதிஷ்குமார் கூட்டணியில் நாங்கள் இடம்பெறல. நாங்கள் தனி ஒரு அணியை ஆறு இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து தேர்தலை சந்தித்தோம். அப்போ நீங்கள் உங்களுடைய தேசிய அளவிலான கட்சி பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரையும் லல்லு பிரசாத் யாதவையும் எதிர்த்திருக்கிறது, நீங்களே அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள். பாருங்க, ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு தேர்தல் காலத்தில் வந்து ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு அவர்களோட உடன்பாடு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதல் எதிரி வீழ்த்தப்பட்டிருப்பதில் தான் நாங்கள் இப்போ ரெண்டாவது எதிரி நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவ். ஊழல் என்பது எப்போதுமே எங்களுக்கு ஒரு பரம எதிரியான விஷயம். ஆனால் அதற்கு ஒரு ஸ்கேல் அடிப்படையில் அவர்களோடு நாங்கள் இன்றைக்கு கூட்டணி சேர முடியாத சூழ்நிலை இடதுசாரி கட்சிகள் நாங்கள் தனித்து நின்றதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை வெற்றி பெற்றிருக்குமானால் அந்த பழிக்கு நாங்கள் கூட ஆளாகி இருப்போம். திருப்பில் இருக்கீங்க இப்போ. பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்குமானால் நிதிஷ்குமார் லல்லு கூட்டணி தோற்றதற்கு இடதுசாரிகளும் காரணமாக இருந்தோம், பிஜேபி வருவதற்கு காரணம் துணை போன என்ற குற்றச்சாட்டாக அந்த பழி இன்றைக்கு எங்கள் மீது இல்லை. நிம்மதியாக இருக்கிறீர்கள். பொறுத்த அளவுல பழியெல்லாம் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இல்ல. ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்க போறாங்க, இதுல என்ன பழி வந்துட போறது? அவரு அண்ணன் சம்பத் அண்ணன் தெளிவா சொன்னாங்க, அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார்கள் பீகார் மக்கள். அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடத்துல கூட 243 ஒரு இடம் கூட அவங்களுக்கு கொடுக்காம விட்டாங்க. தெளிவாக நிதிஷ்குமாரை பற்றி டிஎன்ஏவை செக் பண்ணணும்னு சொல்லல, அரசியல் டிஎன்ஏவை செக் பண்ணணும், சோதிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். சம்பத் அண்ணன் சொன்ன மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ற மிகப்பெரிய தலைவன், காங்கிரஸ் இல்லாத பாரதம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட மிகப்பெரிய தலைவன், அவர்களுடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவும் காங்கிரஸோடு கூட்டணி சேர்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அரசியல் டிஎன்ஏவை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது உடனே கம்யூனிஸ்டுகள் உடனே போய் பிரச்சாரம் அவர்களுடைய கைவந்த கலை. காங்கிரஸை ஆதரிப்பதும் கூட அவர்களுக்கு எப்போதுமே வாடிக்கைதான். மிசா காலத்திலே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை ஆதரித்த கட்சி தான், மிகப்பெரிய தலைவர்கள். ஏன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் மேலாம் அவருக்கு கோபம் இருக்கும். ஜெயபிரகாஷ் நாராயணன் மிசாவில சென்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி அவர்கள் மீதெல்லாம் அவர்களுக்கு கோபம் இருக்கும். நாங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸை ஆதரிக்கும் போது இவர்கள் எல்லாம் காங்கிரஸை எதிர்க்கிறார்களே, மிசாவை எதிர்க்கிறார்களே என்ற கோபம் அவர்களுக்கு இருக்கும் தான். சரி, பீகார் தேர்தல் எதிர்ப்பா? பீகார் தேர்தலில் அவர்கள் ஆண்ட கட்சிகள் மூவருமே சேர்ந்ததால் அந்த அந்த கட்டுமான கட்டமைப்பு அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அவர்களை விட எங்கள் நாங்கள் என்றைக்குமே அந்த மாநிலத்திலே ஆண்டது இல்லை. அதனால் அந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். எங்களை எதிர்க்கட்சியாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம்.
என்னவோ அதாவது மாட்டுக்கறி அது இது எல்லாமே நாங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய மத்திய அமைச்சர் மனோகர் பரிங்கர் கோவா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், எங்கள் கோவா மாநிலத்திலே நாங்கள் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இமாச்சல பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிஜு அவர்கள், நானே மாட்டுக்கறி அருணாச்சல பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நானே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்து இயக்கங்கள் ஏதாவது கோபப்பட்டாங்களா, கொந்தளிச்சாங்களா, போராடினாங்களா? சகிப்புத்தன்மை அவர்களுக்கு இருந்தது இல்ல. அதே சகிப்புத்தன்மை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டா ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஏன் கொந்தளிக்கிறாங்க சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்லுங்க, ஏன் கொந்தளிக்கிறாங்க? அந்த சகிப்புத்தன்மையை நீங்கள் சொல்லுங்க, ஏன் கொந்தளிக்கிறாங்க? அந்த சகிப்புத்தன்மை இந்து இயக்கங்களிடம் இருக்கின்ற சகிப்புத்தன்மை இடதுசாரிகளிடமோ அல்லது காங்கிரஸ் இடமோ நாம எதிர்பார்க்க முடியாது. இல்ல தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். பீகார் தேர்தல் முடிவு எது போன்ற எதிர்மனைகளை காட்டப் போகிறது? இன்னும் கூட புதிய எதிர்கட்சி பலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எதிர்கட்சி ஒன்றிணையுமா? இது இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.